அன்பு மாணவ செல்வங்களே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கு அப்படி கேட்டிங்கன்னா, இது எப்படி வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஒரு ஃபார்முலா இருக்குமோ அந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஒரு முறையை கையாளுவோமோ அதே மாதிரி இதற்கு ஒரு முறை இருக்கு. அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும் பொழுது என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம என்ன ஃபார்முக்கு கொண்டு வருவோம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஃபார்முக்கு நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி இங்கேயும் அது என்ன ஈக்குவேஷன் ஃபார்மில் இருந்தாலும் நம்ம என்ன ஃபார்முக்கு கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, இல்லாட்டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, இல்லாட்டி டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டேன் ஆல்ஃபா, இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்த உடனேயே நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் இப்படின்னா யோசிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் த்ரீ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் கேட்டிங்கன்னா, இதை என்ன யூ ஹாவ் டு டூ சம்திங் ஸோ தட் நான் விரும்பக்கூடிய ஃபார்முக்கு இது வரணும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, எப்படி யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது காஸ் ஸ்கொயராக இருக்குது அதை சைன் ஸ்கொயராக மாற்றுறேன். என்ன பண்ணுறது அதுக்கு? சிம்பிள், காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ, ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதை நான் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கிது? டூ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. உங்கள் கண்ணுக்கு இது எப்படி தெரியணும்னு கேட்டிங்கன்னா, டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தெரியணும். அப்போ நீங்கள் என்ன, அப்படி தெரிஞ்சுன்னா இதை சிம்பிளாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிடுவீங்க. அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, டூ சைன் தீட்டா ப்ளஸ் ஒன் இன்டு சைன் தீட்டா மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இங்கே நம்ம சிந்தனையை பயன்படுத்துகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சைன் தீட்டா மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது ஜீரோவாக இருந்தாலும் இந்த எக்ஸ்பிரஷன் ஜீரோவாகும், இது ஜீரோவாக இருந்தால் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டூவாக மாறும். பட் சைன் தீட்டா என்ன வேல்யூ எடுக்க முடியாது? டூவை எடுக்க முடியாது. அதனுடைய ரேஞ்சே என்ன தான்? மைனஸ் ஒன் டு ப்ளஸ் ஒன் தான். ஸோ திஸ் இஸ் நாட் பெர்மிட்டட். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்குது, டூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ சைன் தீட்டா ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் மீன்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. இங்கே மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிக்கணும். என்ன வந்திருக்கு? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. அப்போ என்ன பிள்ளைங்களை யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்னா, சைனுடைய பிரின்சிபல் வேல்யூவை, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் சைன் ஆல்ஃபான்னு வரணும்ல, அதுக்கான பிரின்சிபல் வேல்யூவை எங்கே தேடணும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் இல்லை ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இது என்ன வேல்யூ? ஒன் பை டூ. ஒன் பை டூனா அதனுடைய வேல்யூ எவ்வளவு நமக்கு தெரியும், காலு அரை முக்கா ரூட் எடுத்தால் சைன் இல்லையா. ஸோ ஒன் பை டூ, அப்போ தேர்ட்டி டிகிரி, பை பை சிக்ஸ். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைனஸ் மைனஸ் சைன் பை பை சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸ். இது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஃபார்முக்கு வந்துருச்சு? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ஃபார்முக்கு வந்துருச்சு. எப்படி இருந்த ஈக்குவேஷன்? இப்படி இருந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த ஃபார்முக்கு வந்துட்டால் நீங்கள் தீட்டா எழுதிடலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ரேஸ் டு தி பவர் என் ஆல்ஃபா. ஆல்ஃபா பவர் என்னது? மைனஸ் பை பை சிக்ஸ். வேர் என் என்னது? இஸ் அன் இன்டீஜர். ஸோ விஷயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கொடுத்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருந்தாலும் உங்கள் கண் என்ன தேடணும்னா, அந்த ஃபார்ம் சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்ம் அல்ல, அந்த ஃபார்ம்லேருந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முக்கு அந்த ஃபார்ம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, அண்ட் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா. இந்த ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முற்படுங்க, சுலபமாக ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் கான்செப்ட், இதுதான் பிரின்சிபிள். இதை மற்ற பிள்ளைங்கக்கிட்ட என்ன செய்யுங்க? ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏரியாவையே, ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனையே நிறைய பேர் என்ன செஞ்சிட்றாங்க? ஒதுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? ஒதுக்கக்கூடாது. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் வாழ்த்துக்கள்.